அனைவருக்கும் வணக்கம். இந்தி கற்றவன் பானிபூரி தான் விற்கிறான். எனவே இந்தியை கற்க சொல்லி எங்களை வற்புறுத்தாதீர்கள் எனும் கருத்தை முன்வைத்திருக்கிறார் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி. ஏன்னா ரொம்ப பேர் சொன்னாங்க இந்தி படிச்சா வேலை கிடைக்கும், கிடைக்கிட்டா இந்தி நம்ம ஊர்ல கோயம்புத்தூர்ல போய் பாருங்க, பானிபூரி வச்சுக்கிறோம், எந்த கடை யாரு எல்லாம் தான். ஆக அது ஒரு காலம். அப்படியானால் தமிழ் தெரிந்தவன் இலங்கையில் சிங்களவனுக்கு அடிமையாக தேயிலை தோட்டத்தில் கூலி வேலை செய்கிறான். தமிழ் தெரிந்தவன் மலேசியாவில் ரப்பர் தோட்டத்தில் கூலி வேலை பார்க்கிறான். தமிழ் தெரிந்தவன் துபாயில் ஷேக்குகளின் கழிவறைகளை சுத்தம் செய்கிறான். தமிழ் தெரிந்தவன் கர்நாடக பண்ணைகளில் விவசாய கூலியாக வேலை செய்கிறான். தமிழ் தெரிந்தவன் டெல்லியின் பல பகுதிகளில் இட்லி கடை நடத்துகிறான். இதெல்லாம் கூட பரவாயில்லை, உழைத்து பிழைக்கிறார்கள் என நாம் பெருமையாக சொல்லலாம். தமிழ் தெரிந்தவன் மும்பையில் கெட்ட வார்த்தையில் மிரட்டி கொண்டு மராட்டியனுக்கு அடியாளாக மாமூல் வாங்குகிறான். தமிழ் தெரிந்தவன் ஆந்திராவில் செம்பரம் கடத்துகிறான். தமிழ் தெரிந்தவன் மும்பை சிவப்பு விளக்கு பகுதியில் ஆந்திரா கர்நாடகா என கூவிக்கொண்டு ஆள் பிடிக்கிறான். தமிழ் தெரிந்தவன் தொடர் ஊழல்களில் திளைத்து 2G ராஜா என பெயர் வாங்கி ஊழல் ராணி என திகார் ஜெயிலில் அடைபட்டு சந்தி சிரிக்க வைக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னால் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? எத்தனை தமிழர்கள் உலகமெங்கும் எத்தனை பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள், எத்தனை பெரிய தொழில்களில் இருக்கிறார்கள் என கேட்க தோன்றுகிறது அல்லவா? தமிழ் தெரிந்தவர் இந்தியாவின் நிதி அமைச்சராக, வெளியுறவுத்துறை அமைச்சராக, தெலுங்கானா கவர்னராக, பன்னாட்டு நிறுவனங்களை நடத்துபவர்களாக, அதன் தலைவர்களாக இருக்கிறார்களே. அதுபோலவே இந்தி தெரிந்த பலரும் மிக பெரும் தொழில் அதிபர்களாய் உயர் பதவியில் இருப்பவர்களாய் இருக்கிறார்கள். டாஸ்மாக்கின் நீண்ட வரிசையில் நின்று கொண்டு குவார்ட்டர் வாங்கி கட்டிங் போட்டு உழைக்காமல் பிழைக்காமல் தெரு ஓரங்களில் உருண்டு கிடக்கும் தமிழனை விட அரசியல் எனும் பெயரில் மொழியை வைத்து மக்களை பிரித்து 10 தலைமுறைக்கு கொள்ளையடிக்கும் கேவலமான குடும்ப அரசியல்வாதிகளை விட தன் குடும்பத்தை காப்பாற்ற உழைத்து சுய தொழிலாக பானிபூரி விற்கும் இந்திக்காரன் எனும் இந்தியன் மிக மிக பெரியவனே. ஆக யாகவாராயினும் நாகாக்க. நன்றி.